முருகனுக்கும் திருமலை நாயக்கனுக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு. பழனி கோயில் அனைவரும் முருகனின் அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒன்று பழனி. முருகன் ஆண்டி கோலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த முருகனை அந்த பழனி கோயில் முருகனை பல ஆயிரம் வருடங்களாக புலிப்பாணி சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் வழி பூசாரிகள், புலிப்பாணி சித்தர் வழி வந்த தமிழ் வழி பூசாரிகள் தான் அங்கே பூசை செய்து கொண்டு அந்த கோயிலிடம் முழுமையான கட்டுப்பாடும் அவர்களிடம் தான் இருந்தது, தமிழ் பூசாரிகளிடம். ஒரு நாள் என்ன நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமலை நாயக்கனுடைய படைத்தளபதி ராமப்ப ஐயன், இந்த ராமப்ப ஐயன் திருமலை நாயக்கனின் படைத்தளபதியாக இருக்கான். இவன் ஒரு பார்ப்பான், இவன் ஒரு பிராமணன். இவன் செல்கிறான் பழனி மலைக்கு முருகனை தரிசிக்க. அவ்வாறு செல்லும் பொழுது அங்கே தமிழர்கள் வந்து அங்கே முருகனுக்கு பூசை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தவுடன் அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. தமிழர்கள் சாமிக்கு பூஜை செய்வதா, அனுமதிக்கவே இயலாது என்று சொல்லி என்ன செய்கிறான், உடனே திருமலை நாயக்கனிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறான். திருமலை நாயக்கன் உடனே படையெடுத்து கொண்டு போய் அந்த புலிபாணி சித்தர் வழி வந்த தமிழர்களை விரட்டி விட்டு அங்கே ஆரிய பிராமணர்களை மந்திரம் சொல்வதற்கும் இப்ப இந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்வதற்கும் வந்து வீட்டிருக்கிறான். இப்படிதான் பழனி மலையை இந்த ஆரியர்களிடம் போனது. திருமலை நாயக்கனின் காலகட்டத்தில் தான் இது நடந்தது. இதை செய்த இந்த ராமப்ப ஐயன் வேற யாரும் அல்ல, இப்ப நீங்க தமிழ் இனத்திற்கே ஒரு மாபெரும் எதிரியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறான் அல்லவா. அந்த சுப்பிரமணிய சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தானே ஒத்துக்கொண்டான் அந்த ராமப்பையனின் வாரிசு தான் நான் என்று, ராமப்பையன் என்னுடைய மூதாதை என்று அவனே, இந்த சுப்பிரமணிய சுவாமியே அவனின் ட்விட்டர் பக்கத்தில் ஒப்புக்கொண்டான். இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, வடுகர்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்தானவர்கள் என்று.